ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை. இது ஒரு சிறுதானிய வகை தோசை. இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன், முக்கா கப் இட்லி அரிசி, முக்கா கப் பச்சரிசி, கால் கப் உளுந்து. இது எல்லாமே ஒரே இதில் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கழுவி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணுறதுனால மிக்சர் ஜார்லேயே அரைக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டை டபுள் ஆக்கிட்டு நீங்கள் கிரைண்டர்லேயும் இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட அரையணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி மாவை 7 மணி நேரத்துக்கு ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். ஸோ மாவு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தோசை பண்ணிக்கலாம். தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாவில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வந்து துருவி போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தோசைக்கள் சூடானதும் ஒரு ஒரு தோசையாக சுட்டு சாப்பிட வேண்டிதான். இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதுவும் இந்த சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானிய வகை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது, க்ளூட்டன் ஃப்ரீயும். இது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய பேருக்கு டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கிறிஸ்பியான நல்ல ஒரு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரா ஆனியன் சட்னி ரெடி பண்ணி தொட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.